அகத்தியர் காலத்தில் மக்களுக்கு கற்றுத்தரப்பட்ட சிலம்பாட்டக் கலை மன்னர்கள் காலம் வரை தொடர்ந்து, பின்னர் ஆங்கிலேயர்கள் இந்த தற்காப்பு கலையினை தடை செய்த பின்னர் படிப்படியாக சிலம்பாட்டம் கலை குறைந்து போனது. தற்போது இதனை குழந்தைகள் ஆர்வமுடன் கற்க துவங்கியிருக்கின்றனர். இருக்கின்ற ஒரு சில சிலம்பாட்ட ஆசான்களை வைத்து கலை மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம், முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி, செங்காந்தாள் சிலம்பம் கலைக்கூடம் இணைந்து நடத்திய திருவாரூர் மாவட்ட அளவிலான 5 வயது முதல் 21 வயது வரையிலான 27 பள்ளிகளில் 450 மாணவ மாணவிகள் பங்கேற்ற சிலம்பாட்ட போட்டிகள் மன்னார்குடி அருகே உள்ள காரிக்கோட்டையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்து பாராட்டி பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பேசும்போது, வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் பாளையக்காரர்கள் மற்றும் சிற்றரசர்கள் சிலம்பாட்ட வீரர்களை கொண்டு தடிப்படை என்று அமைத்து வெள்ளைக்காரர்களை திணற வைத்ததை குறிப்பிட்டார். பின்னர் தடை செய்யப்பட்ட இந்த தற்காப்பு கலை 1980 பிறகு பாரம்பரிய கலைகளில் ஒன்றாக சேர்க்கப்பட்டு தற்போது 3% இடஒதுக்கீடு வரை கொண்டுவரப்பட்டுள்ளதால் வருங்காலத்தில் ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக சிலம்பாட்டக்கலை இடம்பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். சிலம்பாட்ட மாணவ மாணவிகள் வாள், கேடயம், சிலம்பம், மான் கொம்பு, சர்க்கரை பந்தல், வேல் உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு அவர்கள் நிகழ்த்திய மாதிரி நிகழ்ச்சி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. இந்த நிகழ்ச்சியில் உலக சிலம்ப விளையாட்டு சங்க மாநில செயலாளர் முத்துக்குமரன் தலைமை உரையாற்றினார். விழாவில் ஸ்ரீ விவேகானந்தா வித்யாலயா பள்ளி தாளாளர் பாண்டியராஜ் மற்றும் கச்சனம் வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் பள்ளி தாளாளர் பாஸ்கர், திருமாக்கோட்டை உன்னால் முடியும் தம்பி நிறுவனர் கோவிந்தராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உலக சிலம்ப விளையாட்டு சங்க நிறுவன தலைவர் சுதாகரன், உலக சிலம்ப விளையாட்டு சங்கத்தின் துணைத் தலைவர் பேராசிரியர் திலகவதி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். சிலம்ப போட்டியானது பள்ளி கல்வித்துறையில் அங்கீகரிக்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் கருவாக்குறிச்சி செந்தில்குமார், இணை செயலாளர் விஜயராஜ், மன்னார்குடி LIC பாண்டியன், லயன்ஸ் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ்குமார், மனிதன் லயன் சங்கத்தினுடைய சாசன தலைவர் அன்புச்செல்வன், நாகை மாவட்ட தலைவர் குமரகுருபரன், செயலாளர் அருள்ராஜ், துணைத்தலைவர் அருள்ராஜ் மற்றும் அன்பழகன் வாழ்த்துறை வழங்கினார். மேலும் திருவாரூர் மாவட்ட பொறுப்பாளர் சந்தியா, பழனிச்செல்வன், ராகுல் ஹரிஹரன், தினேஷ், ராம் கீர்த்தி, அனுசா. நிகழ்ச்சியின் முடிவில் திருவாரூர் மாவட்ட பொருளாளர் வெற்றிவேல் நன்றியுரை வழங்கினார். விழா ஏற்பாட்டினை பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அகல்யா, 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 சார், நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தங்கம் நாடு